மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்துவதுடன் நல்லொழுக்கத்தை கற்றுத்தருபவர்கள் ஆசிரியர்கள் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பாராட்டியுள்ளார். தேசிய ஆசிரியர் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுவதையொட்டி சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்திய 47 நல்ல ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தேசிய ஆசிரியர் விருதுகளை வழங்கினார். இந்த காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் உரையாற்றிய அவர், ஒரு பள்ளிக்கு நல்ல கட்டிடங்கள், விலை மதிப்புமிக்க உபகரணங்கள், நவீன வசதிகள் ஆகியவற்றை விட சிறந்த ஆசிரியர்களே தேவை என்று கூறினார். நல்ல பள்ளியை உருவாக்குவதில் ஆசிரியர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்தார். மாணவர்களிடையே நல்ல ஒழுக்கத்தையும் அறிவுத்திறனையும் மேம்படுத்துவதில் ஆசிரியர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று அவர் கூறினார். கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்திலும் ஆசிரியர்கள் சிறப்பாக பணியாற்றியதை பாராட்டிய அவர், மாணவ மாணவிகள் டிஜிட்டல் முறையில் கல்வி கற்கவும் இதன் மூலம் கிராமப்புற மக்கள் பயனடையவும் வழிவகை செய்வதற்காக ஆசிரியர்களை பாராட்டினார். இந்த ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருதுக்கான தேர்வுகள் இணையதளம் வாயிலாக சுய விருப்பத்தின் பேரில் நடைபெற்றது. இதற்காக மாவட்டம் முதல் தணிக்கை செய்யப்பட்டு தேசிய அளவில் 47 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால், நாட்டில் கல்வித்தரத்தை மேம்படுத்த பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கு தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மாணவர்களிடையே கல்வியுடன் விளையாட்டு மற்றும் இதர திறமைகளை வளர்க்க வேண்டும் என்றும் சமூகம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென்றும் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சி குறித்தும் தேசிய ஒருமைப்பாடு குறித்தும் அவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென்று அவர் தெரிவித்தார்.